நிறைய பெண்கள் இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்னால் சஃபர் ஆகிட்டு இருக்கோம். இந்த யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு மட்டும் ஏஜுக்கு வந்து வரம்பு முறையே கிடையாது. ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்லேருந்து டீச்சர்ஸ், ப்ரொஃபஷ்னல்ஸ், ஒர்க்கிங் உமன், வீட்டில் இருக்கவங்க, வெளியில் நிறைய ட்ராவல் பண்ணுறவங்கன்னு சொல்லி எல்லாத்துக்குமே இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ இந்த யூரினரி இன்ஃபெக்ஷனை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து எதனால் வருது? பெண்களுக்கு வந்து யூரின் போகிற பாதை, மோஷன் போகிற பாதை, அதாவது ரெக்டம், பவல், வெஜைனான்றது டெலிவரி ஆகக்கூடிய பாதை, இது எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு இதில் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா இன்னொரு இன்ஃபெக்ஷனில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சாதாரணமாக யூரினரி இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம பெருசாக நம்ம யாருமே கண்டுக்கிறது கிடையாது. இன்றைக்கி மட்டும் ஒரு இளநியை வாங்கி குடிச்சுக்கலாம், இல்லை நல்லா நிறைய தண்ணி குடிச்சா சரியாயிடும் சொல்லி இந்த கடுகடுப்பை நம்ம வந்து கண்டுக்காமே நம்ம கடந்து போயிடும். பின்னாடி என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வருங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. யூஸ்வலி பார்த்தீங்கன்னா இந்த சில்ட்ரன் ஸ்கூல் போகிற பொண்ணுங்களாக இருக்கட்டும், இல்லை டீச்சர்ஸ், இல்லாட்டி ஒர்க்கிங் பிளேஸில் அவங்களோட வாஷ்ரூமை வந்து அவங்க யூஸ் பண்ணவே மாட்டாங்க. வாஷ்ரூம் வந்து க்ளீனாக இல்லை, வாஷ்ரூமில் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ஏதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன் வருமோ அப்படின்னு ரொம்ப முன்னெச்சரிக்கையாக பண்ணுறன்ற பேர்வெளியில் அவங்க யூரின் அடிக்கடி போகாமல் அடக்கி வைக்கிறதுனாலேயே யூரின் இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு வரும். அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, டாக்டர் நான் ட்ராவல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு ரிலேட்டிவ் வீட்டில் வந்து நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணதுனால, ட்ராவல் போகும்போது காமன் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணதுனால எனக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. யூஸ்வலி இந்த மாதிரி காமன் டாய்லெட் யூஸ் பண்ணுறதை விட ஜாஸ்தியாக நம்ம வந்து ட்ராவலுக்கு பயந்துக்கிட்டு தண்ணி குடிக்காமல் யூரின் வந்து பாஸ் பண்ணாமல் ஸ்டாக்னண்ட்டாக அந்த யூரின் ஸ்டோர் ஆகிருக்கும் போது தான் நிறைய பாக்டீரியா க்ரோ ஆகி இந்த இம்பேலன்ஸ், குட் பாக்டீரியாவுக்கும் பேட் பாக்டீரியாவுக்கும் இம்பேலன்ஸ் நடக்கிறதுனால தான் யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது. ரெண்டாவது, செல்ஃப் மெடிகேஷன் எடுக்காதீங்க. நீங்கள் வந்து இளநியை குடிச்சிட்டு சரியாயிடுங்கிறது நீங்கள் நம்பாதீங்க. ஏன்னா பின்னாடி ப்ராப்ளம்ஸ் வந்து வேறு மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொற்று வந்து அப்படியே இருந்து உங்களுக்கு ரெக்கரண்ட் யூரினரி இன்ஃபெக்ஷனாக மாறிடும். ஸோ ரெக்கரண்ட் யூரினரி இன்ஃபெக்ஷனுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்தில் 3 times உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது, இல்லாட்டி 6 months 2 times மேலே உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வருதுனாலே உங்களுக்கு வந்து ரெக்கரண்ட் யூரினரி இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். ஸோ இந்த ரெக்கரண்ட் யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு வேறு காரணங்களும் இருக்குது. அதாவது வந்து ஒரு கான்ஸ்டிபேஷன், மோஷன் வந்து ரெகுலராக டெய்லி நிறைய பேர் போக மாட்டாங்க. ஸோ இந்த கான்ஸ்டிபேஷன் வந்து இருக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூரினரி பிளாடர், பவல் எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு க்ரானிக்காக ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கிறதுனால யூரினரி பிளாடர் வந்து அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதிலேருந்து நம்ம எப்படி நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணலாம்? நல்லா தண்ணி நிறைய குடிங்க. 2 to 3 liters ஆஃப் வாட்டர் நீங்கள் எடுத்துக்கணும். நீர்ச்சத்து உள்ள காய்கறிகள், நீர்ச்சத்து உள்ளது இளநி, மோர், அந்த மாதிரி நிறைய கண்டென்ட் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது விஷயம், யூரின் வந்து அந்தந்த டைமுக்கு நீங்கள் எப்போ போகணுமோ அப்போ நீங்கள் வந்து பாஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து அதை ஸ்டாக்னண்ட்டாக பண்ணி வைக்காதீங்க, யூரினை அடக்கி வைக்காதீங்க மெயினாக. மூணாவது விஷயம் என்னென்னா, ஒருவேளை யூரின் தொற்று வந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் டாக்டரை போய் அணுகி யூரின் டெஸ்ட் எடுத்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க.